வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சால்டாக்ஸில் மிரர் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மிரருக்கும் நம்ம இப்போ பேட்டர்ன்ஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இன்வை டிவில திடீர்னு மிரர் வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ நம்மளுடைய அந்த சால்டாக்ஸோட அந்த ஐகான்ஸ் பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து லீனியர் பேட்டன் நெக்ஸ்ட்டு வந்து சர்க்குலர் பேட்டர்ன் நம்ம பார்த்துட்டோம் தேர்டை வந்துட்டு மிரர் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நம்ம மிரரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு மற்ற பேட்டன்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ இந்த மிரர் எப்படி நம்ம சால்ட் ஹவுஸில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் நான் முன்னாடியே ட்ராப் பண்ணேன் இந்த பார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ நான் பார்ட்டில் இருக்கேன் ஸோ மிரர் வந்து ஸ்கெட்ச்லேயும் மிரர் இருந்துச்சு பட் இங்கே பார்ட்லேயும் மிரர் இருக்குது ஸ்கெச்சில் வந்து நம்ம மிரராக ஒரு லைனை யூஸ் பண்ணுவோம் பட் இங்கேயும் வந்து ஒரு மிரர் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது லைனை யூஸ் பண்ணுறோமா இல்லை வந்துட்டு என்ன ஃபீச்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சாஃப்ட்டை வந்து நான் வந்து மிரர் பண்ண போகிறேன் இந்த பின் இந்த பின்னை வந்து நான் எந்த சைடு வேணாலும் நம்ம மிரர் பண்ணலாம் இந்த மிரர் பண்ணுறதுக்கு நான் எதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த டாப் பிளேனை யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த டாப் பிளேன் யூஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு ஆப்போசிட்டில் மிரர் பண்ண போகிறேன் ஓகே ஸோ இந்த பிளேன்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட் அந்த பின் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் இந்த பிளேனில் இருந்து ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு பின் க்ரியேட் ஆக போகுது ஓகே ஓகே நான் இப்போ இந்த பிளேன் சூஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ வந்து நான் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து மிரர் போகிறேன் மிரர் அந்த பேட்டர் ஐக்கின க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து தேர்டு ஆப்ஷனாக வந்து மிரர் அப்படிங்கிற டூல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இங்கேயும் வந்து மிரர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு மிரரும் ஒரே மிரர் தான் பட் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க icons வந்து ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க நான் வந்து இப்போ இந்த மிரரை பண்றேன் பண்ணுறேன் மிரரை click பண்ணதையும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு இந்த லெஃப்ட் சைடு ஓப்பன் ஆகக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிரர் ஃபேஸ் ஆர் plane நீங்கள் வந்து ஒரு பிளேனை யூஸ் பண்ணி மிரர் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபேஸ் அந்த ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு சைடு ஃபேஸ் இருக்கும் இல்லையா அந்த ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து மிரர் பண்ணலாம் அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து ஃபீச்சர்ஸ் டூ மிரர் நீங்கள் எந்த ஃபீச்சரை மிரர் பண்ண போகிறீங்க பின்னாக இருக்கலாம் எக்ஸ்ரூடாக இருக்கலாம் ரிவால்வாக இருக்கலாம் ஹோலாக இருக்கலாம் சாம்பராக இருக்கலாம் அது மாதிரி நம்ம எதை வந்து மிரர் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணணும் இங்கே வந்து நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ரெண்டு ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபில் பண்ணி போதும் இங்கே வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஃபேஸ் டு மிரர் ஒரு ஃபேஸை நம்ம வந்து மிரர் பண்ணலாம் நம்ம மேபி சீட் மெட்டல்ஸில் இருக்கோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம ரொம்ப தின் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அங்கே வந்து நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் மிரர் பண்ணுறக்கலாம் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா பாடிஸ் டு மிரர் ஸோ இங்கே வந்து ஒரு பாடி எதுவும் க்ரியேட் பண்ணல நீங்கள் செப்பரேட்டாக பாடியாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாடி மட்டும் நம்ம தனியாக மிரர் பண்ண முடியும் ஸோ இது ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஃபீச்சர்ஸ்னு வச்சிக்கலாம் இந்த பாடிஸ் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு ஆறு ஃபீச்சரை ஒன்றா சேர்ந்து ஒரு பாடியை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் பாடி ஒன் பாடி டூ அப்படிங்கிற நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இடத்துல சொல்லியிருக்காங்க அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பேட்டன்ஸில் பார்த்த ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஜாமுன்ரி பேட்டர்ன் அப்படின்னு ஸோ இந்த ஜாமூட்ரி பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ உங்களுக்கு நிறையா பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது சிஸ்டம் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு ஸோ அந்த அந்த டைமில் நீங்கள் இதை டிக் பண்ணி விட்டுருந்தீங்க அப்படின்னா இதை வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய பின்னாடி ஃபியூச்சர் எடுத்துக்கிட்டு ஈஸியாக வந்து கிரியேட் ஆகிரும் அதுக்கப்புறம் விசுவல் ப்ராப்பர்டிஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த கலர்ஸ் அப்பியரன்ஸ் அது ஸோ அந்த கலர்ஸ் வந்துட்டு மற்ற ஆப்ஜெக்ட்டுக்கும் வேணுமா ஐ மீன் அந்த மிரர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு வேணுமா இல்லை தேவையில்லையா அப்படிங்கிற இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறது நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ப்ரிவ்யூ ஸோ ஃபுல் ஃபுல் ப்ரிவியூவா இல்லை பார்சியலி பிரிவியூவா அப்படிங்கிற நம்ம டிசைட் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம் ஓகே ஸோ இதுதான் பேசிக்காக இருக்குது இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எந்த ஆப்ஜெக்ட்டை மிரர் பண்ண போகிறேன்னு அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ண போகிறேன் ஸோ நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் செலக்ட் நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணலாம் மேபி எனக்கு வந்து சர்ஃபேஸாக கூட சூஸ் ஆகக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நான் இந்த ஏரோ மார்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய இந்த பாடி இந்த எக்ஸ்ட்ரூட் பாஸ் இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஃபேஸ் எந்த ஃபேஸ் எந்த பிளேன் இந்த இடத்துல நீங்கள் பிளேன் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை பின்ன ஃபேஸ் யூஸ் பண்ணலாம் நான் வந்து பிளேன் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நான் இந்த சர்ஃபேஸ் இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிவிட்டு இது நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கங்க நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க இது உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத இங்கே செலக்ட் ஆகிருக்கு இப்போ நான் போயிட்டு இந்த பிளேனை சூஸ் பண்ணுறேன் நான் இந்த ரைட் ப்ளைன் சூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ரைட் சைடில் கிரியேட் ஆகும் நான் டாப் டாப்ளைன் சூஸ் பண்ண அப்படினா கிரியேட் ஆகும் சோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல கிரியேட் பண்ணுங்க ஸோ அதை கிளிக் பண்ணதே இங்கே வரேன் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ப்ரிவியூ தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவ்வளோதான் ஜஸ்ட் நீங்கள் டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கன்ஃபார்ம் ஆகிடும் ஓகே ஓகே ஸோ அப்போ எது எல்லாம் நம்ம மிரர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம் இப்போ நான் வந்துட்டு இது நான் மிரர் பண்ணேன் அதே மாதிரி இந்த ஃபுல் இது வந்து பேட்டன்னில் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் முன்னாடி ஒர்க் பண்ணோம் பேட்டன் ஸோ அப்போ இந்த பேட்டர்னையே மிரர் பண்ண முடியுமா எஸ் கண்டிப்பாக முடியும் பட் ஒன் ஒன் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு கன்ஸ்டன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளேன் இருக்கும் ஸோ எந்த பிளேனுக்காக நீங்கள் வந்துட்டு மிரர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இம்பார்டன்ட் ஸோ அப்போ இங்கே ஒரு பிளேன் கிரியேட் பண்ணலாம் அந்த பிளேனுக்கு நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இந்த ரெஃபரன்ஸ் ஜாமுரியல் உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டே வந்து பார்த்திங்கன்னா பிளேன் இருக்கும் ஸோ இந்த நான் பிளேனை க்ளிக் பண்ணிக்கிறேன் இந்த பிளேனில் வந்துட்டு நான் இந்த எஜ்ஜிலிருந்து இந்த எஜ்ஜி வரைக்கும் எனக்கு சென்டரலில் பிளேன் கிரியேட் ஆகணும் ஸோ வெரி சிம்பிள் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்க இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ரெண்டாவதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல மூவ் பண்ணிட்டு இந்த ரெண்டாவது இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்க ஓகே ஸோ மூணாவது வந்துட்டு இந்த எஜ்ஜை கிளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம மிடில் க்ளிக் பண்ணோம் இப்போ லாஸ்ட் வந்து எஜ்ஜை கிளிக் பண்ணுறோம் இந்த எஜ்ஜை கிளிக் பண்ணதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மூணு ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு மூணு ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பிளேன் வந்து மிடில் கிரியேட் ஆயிடுச்சு நான் இப்போ ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் பிளேன் க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ இந்த பிளேனுக்காக நம்ம வந்து பேட்டனை மிரர் பண்ண போகிறோம் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் ஃபேஸும் ஒரு எக்ஸ்ட்ரூடு அது மாதிரியான நம்ம ஃபீச்சரும் மிரர் பண்ணுறோம் அப்படின்னு பட் இங்கே வந்து பேட்டர்ன் அப்படிங்கிறதும் ஒரு ஃபீச்சர் தான் ஸோ நம்ம பேட்டர் மிரர் பண்ண போகிறோம் ஸோ நான் பேட்டனை செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் இங்கே இருக்கிற மிரரை க்ளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் டூ எந்த ஃபேஸ் நம்ம மிரர் பண்ண போகிறோம் எந்த பிளேன்னு கேட்குது நான் வந்து இந்த பிளேனை சூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆப்போசிட்டில் கிரியேட் ஆயிடுச்சு ஜஸ்ட் நான் இப்போ டிக் மார்க் கொடுக்குறேன் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடும் ஓகே ஸோ உங்களுக்கு இந்த பிளேன் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஹைட் ஆப்ஷன் இருக்குது ஹைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளேன் வந்து ஹைட் ஆயிடும் ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மிரர் பண்ணோம் நெக்ஸ்ட்டு பேட்டர்னு மிரர் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ மிரரவே மிரர் பண்ண முடியுமா ஆல்ரெடி நான் இதை மிரர் பண்ணிவிட்டேன் இதை மிரர் பண்ண முடியுமா எஸ் கண்டிப்பாக முடியும் இப்போ நான் லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண இந்த மிரரை செலக்ட் பண்ணுறேன் அகெயின் நான் மிரர்க்குள்ளே போகிறேன் இப்போ எனக்கு வந்துட்டு எந்த ஃபேஸ் யூஸ் பண்ணி மிரர் பண்ணணும் அப்படின்னு கேட்குது இந்த ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு இந்த ரைட் பெயின் சூஸ் பண்ணுறேன் ரைட் பெயின் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி பாருங்கள் ஆப்போசிட்ல எனக்கு மிரர் ஆயிடுச்சு ஜஸ்ட் ஐ க்வாடூ அப்டேட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டே கிடச்சிருச்சு ஸோ அப்போ நம்ம வந்துட்டு நீங்கள் ஸ்கெட்சில் இருந்தீங்க அப்படின்னா ஸ்கெட்சை மிரர் பண்ண முடியும் பார்க்கில் இருக்கும்போது பார்க்கில் வந்து சர்ஃபேஸை மிரர் பண்ண முடியும் அதே மாதிரி ஆப்ஜெக்டை மிரர் பண்ண முடியும் ஒரு பேட்டனை மிரர் பண்ண முடியும் மிரர் பண்ண ஆப்ஜெக்டிவே மறுபடியும் நம்ம மிரர் பண்ண முடியும் ஸோ இந்த ஆப்ஷன்லாம் நம்ம இந்த மிரரில் பண்ண முடியும் ஸோ மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்